ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து பிரதர் நீங்கள் இம்போர்ட் கப்பீஸ் வச்சுருக்கீங்க, என்ன வெரைட்டி, ஸோ எத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி வச்சுருக்கேங்க. பட் என்னென்னா சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி, இந்த பிளாட்டினம் ரெட் கப்பி ஆகட்டும், அந்த அல்பினோ அந்த கப்பி அல்பினோவில் வெரைட்டி, ஸோ அது மட்டும் தான் சேலுக்கு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஸ்க்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு கப்பீஸு, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீடிங் எடுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் என்னென்னா இதெல்லாம் ரேட்டும் மேலே வந்து கோல்டு மாதிரி பூசின மாதிரி இருக்கும், ஸோ அதுதான் வந்து இந்த கப்பீஸுடைய ஒரு ஹைலைட்டு. பட் நல்ல ஒரு கப்பி தாங்க, ஒன்றும் இதில் இந்த கப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபுல் கோல்டு, ஃபுல் கோல்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் முந்தானத்தை குட்டி போட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து தம்போயரு, அதுக்கப்புறம் அந்த பேஸ்டல் வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸோ நிறைய வந்து இம்போர்ட்டட் கப்பீஸில் மில்கி பிங்க்கில் இந்த ஒரே ஒரு இது மட்டும் மில்கி பிங்க்னுபாங்க அந்த வெரைட்டி. ஸோ நிறைய கப்பீஸ் உள்ள மிக்ஸ் ஆகிருக்கு. பட் பெருசான பிறகு நான் எடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கனால கம்மன் விட்டு வச்சிட்டேன், இந்த உங்களுக்கு பார்த்தே தெரியும் சைஸ்லாம், இந்த சைஸில் இருக்கனால விட்டு வச்சிட்டேன், கொஞ்சம் பெருசான பிறகு எடுத்துரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தம்போயரு. ஸோ தம்போயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தாங்க வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் தம்போயர் கேட்குறீங்க. ஸோ நான் இப்போ தான் எல்லாம் ஒரு பேராக எனக்கு போகுது. ஆனால் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா ஒரு பேர் தான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கான், இதில் அப்படி ப்ரீட் எடுத்து நிறைய சேல் பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் வாங்குறதே தப்பு பண்ணுறதே வந்து இதில் தாங்க பண்ணுறது. எடுத்தோன்னே 50 பேர் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுற பர்பஸ்க்கு வாங்குறானா, பெட் ஷாப்ஸ்க்காரங்க வாங்குறாங்கன்னா அதில் ஒரு யூஸ். நீங்கள் வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு ஒரு பேரே போதுங்க, இந்த ஒரு பேர் போதும். ஒரு பேரில் வந்து ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி குட்டி நல்லா எடுக்கலாம், நிறைய வந்து ப்ரீட் எடுத்து குட்டி எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இது வந்து மில்கி பிங்கி. பட் என்னென்னா இந்த டப்ஸ் இப்போ எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன பிறகு வந்துன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தாவே தெரியும். பட் ஓகேங்களா, மில்கி பிங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேல் வச்சுருக்கேன். ஸோ நிறைய வந்து கேரளாவிலேருந்து வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேல் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதுதான் வந்து கரெக்டான ஒரு முறைங்க. ஆனால் நிறையாவும் வாங்கக்கூடாது, நிறையா கம்மியாக வாங்கக்கூடாது. ஒரு பேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பேர் மட்டும் வாங்க. தம்போயர் வாங்கின இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேராக தான் கொடுப்பேன், நான் தனியாக ரெண்டு ஃபீமேலும் ஒரு மேலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஹெச்பி பேஸ்டல் வெரைட்டி, இதுவுமே நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பட் எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டி தான். ஸோ இம்போர்ட்டடாக நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது தம்போயர், அதெல்லாம் வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கு. ஸோ ஃபுல் பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் வந்து அட்டகாசமாக இருக்குங்க, ஃபீமேல் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம் தானே. ஃபுல் பிளாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த டெய்ல் ஆகட்டும் விங்ஸ் ஆகட்டும் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வெரைட்டி கப்பீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பீஸ் இருக்குது. ஸோ ஃபுல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சரி, ஃபுல் பிளாக் வந்து கப்பீஸில், ஃபுல் பிளாக் மௌலி இருக்குது. ஸோ மௌலியில் ஃபுல் பிளாக் என்னடா சொல்கிற அப்படின்னு ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது நிறைய பக்கம் இருக்கும். பட் இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டிலையும் இருக்குது, நார்மலாகவும் வச்சுருக்கோங்க நான். ஸோ ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா, குட்டி இப்போ தான் எடுத்துருக்கேன். பட் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து மீன் குட்டி வந்து சாப்பிடாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். மௌலிலே சில வெரைட்டி சாப்பிடாது, சில வெரைட்டி கண்டிப்பாக சாப்பிட்ரு மீன் குட்டிங்களா. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து அது மேலே வந்திருக்கேன். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கப்பீஸ் தான். பட் நார்மல் கப்பீஸ்லேயே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வெரைட்டி மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, நான் அதனால் இத்தனால நார்மல்னு சொல்லிட்டுருக்கேன். பட் இதுவும் ஆக்சுவலாக நார்மலில் தான், ஆனால் வந்து நிறையா இது இருக்கும். ஸோ தண்ணி அதனாலே சீக்கிரமாக கலங்கலாயிருதுங்க. இது வந்து ஒரு ஹாஃப் பிளாக்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ நிறையா பக்கம் இந்த குளத்துக்கு போயிருந்தப்போ வந்து இந்த கப்பீஸ் நல்லா பார்த்தேங்க. பேரை கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரூபாய்க்கு சேல் பண்ணிருந்தாங்க, அவங்க ஹோல்சேலாக அவ்வளோக்கு சேல் பண்ணிருந்தாங்க. ஸோ ரீட்டெயிலாம் பட் என்னென்னா இந்த கப்பீஸ் உள்ளே வரீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டோடு உள்ளே வரீங்கன்னா, ஸோ நிறையா வெரைட்டி தெரிஞ்சுட்டு வளர்த்துணுங்க. ஸோ சில பேர் தெரியலன்னா அதனுடைய மதிப்பும் தெரியாது. ஸோ இப்போ வந்து உங்கள் கையில் வந்து ஒரு வயரம் இருக்குன்னா அது வயரும் தெரிஞ்சால் தானே வந்து நீங்கள் அதை வந்து ரேட்டுக்கு அதிகமாக வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இது மௌலி தானா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பிளாட்டினம் ரெட் கப்பிங்கிற ஒரு வெரைட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இன்சிலாம் வந்து இதுதான் வந்து சேலுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ண கப்பீஸும் கூட ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய சேல் பண்ணுங்கள், இதில் தான் அந்த நிறையா கப்பீஸு சேல் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஸோ யாராலும் கொஞ்சம் டெத்தாகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நல்லா எனக்கு வந்து உதவுன கப்பீஸ் இதுதாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த கப்பீஸு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பேர 40 அது மாதிரி கொடுத்துட்ருக்கேன். பட் இது நல்லா ஒரு வளருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டேங்கில் பிளான்டட் டேங்கில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
ஓகேங்களா. இந்த வெரைட்டியும் சேலுக்கு இருக்குது. இது வந்து மேஜராக எங்கள்கிட்ட சேலுக்கு இருக்க ஒரே ஒரு வெரைட்டி இதுதான். ஓகேங்களா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ட் ரெட் கப்பிங்கிறதுலே ஸோ அந்த வெரைட்டியில் தான் கொஞ்சம் வேறு மாதிரி வெரைட்டி இருக்குங்க. ஸோ பட் எல்லாத்துலேயும் ரேட்டு அந்த நேம் அதெல்லாம் கொஞ்சம் நான் அந்தளவுக்கு நான் அப்போ எனக்கு தெரிலிங்க. ஸோ இந்த அளவுக்கு கப்பீஸில் வந்து நிறையா இது இருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாபிக்காக தான் ட்ரை பண்ணதுன்னு சொல்லலாம் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ கப்பீஸு. ஸோ இதுவுமே எங்கள்கிட்ட நார்மலாக சேலாச்சுங்க, நல்லாவே சேலாக இருக்குது. பட் நான் வச்சுருக்க எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்த மாதிரி வந்து ரொம்ப நிறையா வாங்கி இது பண்ணதுனால எனக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லைங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்ட்லேன்னு இல்லை, சாரி, நிறையா வாங்கி சேல் பண்ணதில்லை. நான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஓன் ப்ரீடாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து யார்கிட்டையும் போய் நான் வந்து நிறைய பேர்ட்ட மாதிரி அந்த ஒரு 50 கப்பி 100 கப்பிலாம் வாங்கி விற்கிறவ இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய ஓன் ப்ரீடு தாங்க. ஸோ நான் வந்து என்னோடய இதில் குட்டி எடுத்து நான் விற்பேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக விற்கிறதுக்கான எதுவுமே மணி பேஸ்டாக வந்து எதுவுமே பண்ணலிங்க, சொல்லப்போனால் அதுதான் வந்து உண்மை. பட் நான் ஒரு ஆசைக்காக வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். பட் அது வந்து நல்லா ஒரு குட்டி போகிறப்ப நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதை தனியாக எடுத்து வச்சேன். ஸோ நிறையா வந்து நிறைய பேத்துக்கு என்னோடய வீடியோ போய் நல்லா ஒரு கொஞ்சம் ரீச் ஆனாலும் அதில் வந்து நல்லா சேல் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ. ஸோ ஆல்பினோ ரெட்டிங்கிறது தான், ஆல்பினோவில் வந்து நார்மல் ஆல்பினோ தாங்க, இம்போர்ட்டட் தான். பட் இம்போர்ட்டடில் நீங்கள் நினைக்கும் போது அந்த ஏஎஃப்ஆர் வெரைட்டி ஸோ அது மாதிரி ஆல்பினோலாம் இல்லை. ஸோ நார்மலான அந்த ஆல்பினோ கப்பீஸ் தான். ஓகேங்களா. இது வந்து ஆல்பினோன்னு நிறைய பேர் வந்து ஏஎஃப்ஆர்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ ஏஎஃப்ஆர் இல்லைங்க, ஆல்பினோ கப்பீஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ரெட் கப்பிங்கிற ஒரு வெரைட்டி தாங்க. பட் நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த கப்பீஸ்லாம் என்கிட்ட இருக்கிறது மேலுமே ஒரு இது தான். ஸோ இது என்கிட்ட இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்பினோ குட்டி. ஸோ நிறையா இருக்குது. ஓகேங்களா. இது தாங்க என்கிட்ட இருக்க கப்பீஸ் வெரைட்டி. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.